ஹலோ விவாஸ், வெல்கம் டு விஎம் சமையல். விஎம் சமையல இன்னைக்கு மெதுவடை தான் பண்ண போறோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதா இருந்தா வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்க கூடாது. இதில் நான் வெறும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா நைஸா. உளுந்தை வந்து முன்னாடியே ஒரு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லா வடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க. வடை சுட போறதுக்கு முன்னாடியே எடுத்து நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவை வலிச்சுட்டு கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்குறேன் இதை ஒரு வாழை இலையில நம்ம தட்டிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வடையை போடுறதுக்கு ஸ்டவான் பண்ணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயிட்டும் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நல்லா நனைச்சிக்கிட்டு மாவை நல்லா உருட்டின மாரி எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையில் போட்டுட்டு லேசாக தட்டுங்க. ஒரு ஓட்டையை ஒன்று தண்ணியை தொட்டு லேசாக ஒரு ஓட்டை போடுங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். நான் அடுத்த வடையையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், வடை நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பொழுதுமே வடை போடுங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க. பாருங்க, நம்ம கடையிலலாம் வாங்குற குண்டு குண்டு வடை. மாவு நல்லா பொங்க ஆட்டணும், நைஸாகவும் இருக்கணும். தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டுங்க. பாருங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வடை வந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு வடை. சூப்பரான மெது வடை ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த பேட்சு வடையும் போட்டுட்டேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ குண்டு குண்டு குண்டுன்னு வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு வடை. அதை திருப்பி விடுங்க, கோல்டன் கலர் வரட்டும். பாருங்க வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எண்ணெயெல்லாம் குடிக்கல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் போடாம நம்ம வடை வந்து செஞ்சிருக்கிறோம். நம்ம நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ். விவசாயம் செழிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும். தேங்க்யூ வீவர்ஸ்.